அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழிந்த சொல் ஸ்வாம்ப் என்னும் ஆங்கில சொல். ஸ்வாம்ப் என்ற சொல்லுக்கு தமிழில் சதுப்பு நிலம் என்று பொருள் பெறுகிறது. ஸ்வாம்ப் என்ற சொல்லுக்கு என்னென்ன விளக்கங்கள் கொடுத்துள்ளார்கள் என்பதை முதலில் பார்ப்போம். An area of low lying, uncultivated ground where water collects, a bog or marsh. அதாவது பள்ளமான, வேளாண்மை செய்யாத நீர்ப்பகுதி என்று குறிப்பிடுகின்றனர். வேளாண்மை செய்யப்படாத பகுதி என்று இங்கு அழுத்தமாக கூறியுள்ளதற்கு காரணமும் உண்டு. பொதுவாக நிலத்தினை திருத்திதான் வேளாண்மை செய்வோம். நீரும் சேரும் கலந்த இந்த இடத்தை பொதுவாக நம்மால் திருத்தி வேளாண்மை செய்ய முடியாது. இது அவர்கள் அறிந்த பொருள். இந்த இடத்தில் ஒரு சிறு செய்தியை பதிவிட விரும்புகிறேன். வெயில் காலங்களில் சதுப்பு நிலங்களில் நீர் சற்று வற்றியிருக்கும். அந்த நேரத்தில் அந்நிலத்திற்கு அருகில் வசிப்பவர்கள் குறிப்பிட்ட நெல் வகையை அந்த சதுப்பு நிலத்தில் தூவிவிட்டு வந்து விடுவார்களாம். அது தானாகவே முளைத்து அறுவடைக்கு தயாராகி நிற்குமாம். அதற்குள் மழைக்காலமும் வந்துவிடுமாம். பிறகு படகில் சென்று அந்த நெல் மணிகளை அறுத்து வருவார்கள் என்று ஒரு பதிவில் படித்திருந்தேன். ஆக சதுப்பு நிலத்திலும் வேளாண்மை செய்ய பழகியவர்கள் தமிழர்கள் என்ற உண்மையை இங்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காகவே இந்த செய்தியை குறிப்பிட்டேன். தமிழில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அப்படியானால் சதுப்பு என்ற சொல்லின் காரணம் என்ன? சதுப்பு நிலம் என்பது நீர் தேங்கி நிற்கும் சேறு நிறைந்த பகுதியாகும். பொதுவாக இப்படிப்பட்ட சேரான இடத்தில் நடந்து செல்ல நேர்ந்தால் ஒரே ஈரமா சதசதன் இருக்கு என்போம். ஒளியை குறித்த இந்த இரட்டை கிளவி சொல்லே சலசலப்பு சதசதப்பு என்ற வினைச்சொல்லாக அறியப்பட்டு சதப்பு நிலம் சதுப்பு நிலம் ஆகியுள்ளது. இந்த புரிதலோடு அடுத்து ஸ்வாம்ப் என்னும் சொல்லின் மூலத்தை பார்ப்போம். ஸ்வாம்ப் வாட்டர் ஆஃப் அன்சர்டைன் ஆர்ஜின் என்று குறிப்பிட்டுள்ளனர். அதாவது ஸ்வாம்ப் என்ற சொல்லின் மூலம் அவர்களுக்கு தெரியாததால் பெர்ஹாப்ஸ் என்ற ஐயத்தோடு எந்தெந்த சொல்லிலிருந்து இது வந்திருக்கலாம் என்ற கூற்றின் அடிப்படையில் சில சொற்களை இதற்கு இணையாக கொடுத்துள்ளனர். ஸ்வாம்ப் என்னும் சொல்லின் மூலம் தெரியவில்லை என்று தெளிவாக குறிப்பிட்டுவிட்டனர். எனவே இப்போது நாம் உலகிற்கு உரக்க சொல்வோம். உலக மொழிகளின் தாயான தமிழின் சதுப்பு என்ற சொல்லே சதும்பு சவும்பு ஸ்வாம்ப் ஆகியுள்ளது என்று. எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.